எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவுழ்ப்பு, அவுள் உப்புமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேன் வந்து நல்லா காஞ்சி போயிரு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கலாம், ஆயில் போட்டுக்கோங்க. நல்லா வந்து ஆயில் நல்லா காஞ்சி இருக்கு. ஸோ ஆயில் வந்து நல்லா காயணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடுகு அண்ட் தென் சீரகம், சீரகம் அண்ட் தென் கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பொரிட்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த பச்சை மிளகாயோட அரோமா வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஆனியன் நல்லா போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். ஸோ நல்லா வந்து ஃப்ரை ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா ஸோ கடலப்பருப்பு வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னாக்கா இது வந்து முந்திரி. ஸோ ஆப்ஷன் முந்திரி வந்து ஆப்ஷனு வேணால் போட்டுக்கலாம், இல்லை தான் வேண்டாம். ஸோ என்னோடய குட்டிஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அப்படியே வந்து தான் செய்வேன். நல்லா வந்து ஃப்ரையாக இருக்கும். ஸோ அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி. ஸோ மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும். அண்ட் தென் சால்ட்டு, தேவையான அளவுக்கு சால்ட்டு நீங்கள் வந்து பார்த்து வந்து ஆட் பண்ணிட்டு பெட்டர். ஸோ கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, இன்கேஸ் பார்த்தலன்னா லாஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம். அண்ட் பெருங்காயம், பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நெல்லிடும். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். ஸோ அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு அதில் வந்து தண்ணி வந்து போடுறதுனால அதில் வந்து சரி போயிடும். வாஷ் பண்ணோடையே அதில் இருக்கிற தண்ணியை வந்து சரி போயிடும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து இப்படி வச்சுட்டு அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 minutes இருந்தால் நம்மளுக்கு வந்து சுவையாண்டு வந்து ரெடி ஆகிடும். சுவையான அவுள் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 10 minutes வந்து இப்படி இருக்கட்டும். வச்சு பார்த்திங்கன்னா சுவையான அவுள் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா பசலக்கீரை, பசலக்கீரை வந்து கிளினிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நெல்லிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை இருக்குது. பசலக்கீரை கூட இன்னொரு கீரை இருக்குது. ஸோ அந்த பக்கம் வந்து காமிக்கிறேன். ஸோ பசலக்கீரை செடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி மூட்டி வலி ஸோ அதுங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா விதை இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலாகல வந்து கிளிக்கலாம். அந்த விதை வந்து நல்லா வரும். ஜஸ்ட்டு மேலே வந்து கிளிக்கலாம் இதெல்லாம். அண்ட் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முத்தி போயிருக்கு கீரை. ஸோ இவ்வளோ தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேவையான கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து வந்திருக்கு இல்லையா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து என் கீரை வந்து வீட்லேயே வந்து கிடச்சிடும். வந்து கீழே போயிடலாம். ஸோ நான் ஒருத்தரம் கண்டிப்பாக வந்து என்னோடய கார்டனில் வந்து என்னென்ன இருக்கோ நான் காமிக்கிறேன். ஏன்னா என்னோடய தோட்டத்தில் காய்ச்சதை பசலக்கீரை தான் நான் வந்து கிளி போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெருசு ஆகியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆ பேபி ஆ வர வரேன். ஸோ எங்கள் குட்டி பாப்பா வந்து கத்தின்னு இருக்காங்க கீழேருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா டெரஸ் மேலே வந்து வச்சுருக்கேன். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கீரை கிள்ள கிள்ள தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா க்ரோ ஆகும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து கிளிக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன பெங்களூர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு கீரை வந்து 40 ரூபா. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா
என் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி சொன்னான், இது மாதிரி வந்து இந்த மாதிரி கீரை வந்து வாங்கி போட்டு வை, இது வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அப்புறமா தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் போட்டேன். ஸோ அதுக்கு முன்னே வந்து இந்த கீரை வந்து எனக்கு தெரியாது. ஆக்சுவலி பசலக்கீரை வந்து சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு, இது மோர் ஓவர் தட் இது வந்து பார்த்திங்கன்னா மூட்டி வலிக்கெல்லாம் ரொம்ப நெல்லி தான். அண்ட் தென் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து செய்கிற வாசி, இது ஒன்றும் வந்து உடம்புக்கும் வந்து நெல்லிது. அண்ட் ஸோ அங்கே இன்னும் வேறு வேறு கீரிங் வர இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பறிச்சிக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக், ஸோ இதுவும் வந்து இருக்குது. ஸோ ஒரு வேலைக்கு வந்து கரெக்டாக வந்து சரி போயிடும். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கரெக்டாக வந்து ஒரு வேலைக்கு சரி போகிற அந்த கீரை வந்து காசின் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பசலக்கீரை பருப்பு குழம்பு வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ பசலக்கீரை வந்து மேலே இருந்தது. ஸோ இலை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு பெருசாக நல்லா இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி செய்யுதுன்னு பருப்பு வந்து எடுத்துருக்கோம். இது வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டோம். வாஷ் பண்ணிவிட்டு பிறகு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டமாட்டோ ஒன்று ஆட் பண்ணலாம். அண்ட் தென் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டு கடையிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் நான் வந்து பச்சை மிளகாய் வந்து லிமிட்டடாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் கீரை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கீரை ஆட் பண்ணி பிறகு அண்ட் தென் மஞ்சள் பொடி ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா சீரகம், சீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. தென் பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நமக்கு வந்து எவ்வளோ வாட்டர் வந்து தேவை அந்த அவ்வளோ வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்தளவுக்கு வந்து வாட்டர் தேவையோ அந்தளவுக்கு வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைனலாக வந்து இப்படி போட்டு நம்ம வந்து கேஸ் மேலே வச்சிடணும். வந்து பார்த்திங்கன்னா கேஸ் மேலே வந்து வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் வந்து வரட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ அஞ்சு விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து கீரை குழம்பு வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடும். ஸோ விசில் வரைக்கும் விடலாம். இந்த ஸோ விசில் வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு வந்து நல்லா கரைச்சிட்டு போகிறோம். ஸோ இதை வச்சு வச்சு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரைஞ்சிக்கோங்க. நல்லா வந்து இப்படி கரைஞ்சிக்கோங்க. ஸோ புளி எல்லாமே வந்து நல்லா வந்து கரைஞ்சிக்கணும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மிக்சியில் அரைச்சி ஊற்றிடுவாங்க. ஈவன் இங்கே கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நெய்பர் எல்லாம் கூட அப்படி தான் பண்ணுவாங்க. மிக்சியில் வந்து அரைச்சி ஊற்றிடுறாங்க. அது எனக்கு ஆக்சுவலி பிடிக்கவே பிடிக்காது. இது மாதிரி மத்தல் போட்டு கஞ்சியாக தான் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் மோர் ஓவர் தட் இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நல்லாவும் இருக்கும். இப்படி கஞ்சினே இருந்தால் வந்துடும். பசலக்கீரை வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மூட்டி வலி வந்து நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் குழம்பு. எங்கள் குட்டி பசங்க வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா நிஜமாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்களா ஸோ இது மாதிரி தான் நடக்கும். ஆக்சுவலி சமைக்கிறதுக்கு வந்து எடுக்கும் எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க நிறைய டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸோ இது மாதிரி லைக்கணும் பருப்பு கடையும் போது எல்லாத்திலும் வந்து அப்பப்போ வந்து கத்தினே இருப்பாங்க. ஆக்சுவலி எதுவுமே ரீசனாக இருக்காது, சும்மா சும்மா வந்து கற்றுவாங்க. போதுமா புஜி, போதுமா கஞ்சிந்தா, போதும் 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 போதும். ஸோ போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கஞ்சிட்டு உப்பு போட்டுமா எல்லாம் பண்ணிட்டுமா நல்லாயிருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் போட்டுட்டு ஆயில் போடுங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். அண்ட் தென் ஹீட் ஆன பிறகு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனப்பிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆனியன் பார்த்திங்கன்னா இது வந்து நீல் நீளவாக கட் பண்ணிக்கலாம். இந்த எந்த எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா பட் கீரை குழம்புக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆனியன் போட்டோம்னா சேர்த்துக்கோன்னா குழம்பு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து போட்டுருங்க. ஆனியன் வந்து போட்டுட்டு நல்லா வந்து வதங்கட்டும். ஒரு நாள் வந்து வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு தடவை வந்து போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் போடுறேன் ஆயிலில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறதோ
நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வந்து வதங்கிட்டு இருக்கும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரை ஆகட்டும் இல்லனா பாத்தீங்கன்னா வெதுக்கு வெதுக்குன்னு இருக்கும். அது வந்து சாப்பிட்டு வந்து குடிக்காது. சோ இப்போ நல்லா வந்து ஃப்ரை ஆயிச்சு இந்த ஸ்டேஜ்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கீரை கடையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பசலக்கீரை கீரை குழம்பு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி. பொரியல் வந்து எப்படி சேர்த்து பார்க்கலாம். நம்ம வந்து நல்லா வந்து குக்கர் வந்து நல்லா காஞ்சி பிறகு நம்ம வந்து ஆயில் வந்து போடலாம். ஸோ ஆயில் வந்து நல்லா காயட்டும் கடுகு. அண்ட் தென் சீரகம் கடலப்பருப்பு போடலாம். வீட்டை வந்து வதங்கி இருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி, உங்களுக்கு வந்து காரத்துக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு மிளகா பொடி தேவையோ அந்த அளவுக்கு வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஆளுநர் வந்து மிளகா பொடி, இன்கேஸ் நீங்கள் வந்து வெறும் மிளகா பொடி ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வதங்கட்டும். லைட்டாக வந்து வதங்கினது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து பேருங்கக்காய் வந்து ஆட் பண்ணிக்கணும். பேருங்கக்காய் வந்து ஆட் பண்ணால் வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் வந்து போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரங்கக்கால நேச்சுரலாகவே வாட்டர் வேற தன்மை இருக்கும். ஸோ கொஞ்சம் லைட்டாக வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுனால நான் வந்து லைட்டாக போட்டுருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து இது குழம்பாக செய்யறதுன்னா வேறு மாதிரி ப்ராசஸ் இருக்குது, அது நான் காமிக்கிறேன். இது வந்து ஃப்ரைக்கு வந்து இவ்வளோ தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா குக்கர் விசில் போட்டு வச்சு, இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம ஒரு 3-4 விசில் வரட்டும், நம்மளுக்கு வந்து ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். 3-4 விசில் வந்து வரட்டும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான லஞ்ச் வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக இல்லாமல் கிரேவி இல்லாமல் கொஞ்சம் ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும் ஆக்சுவலி ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் மகேஸ்வரி. ஹெல்தி லஞ்ச் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ், ஆல்ரெடி என்னோடய குட்டி பாப்பாவுக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசலக்கீரை கடையல். ஸோ இட் இஸ் வெரி குட் ஹை ஐரன் வந்து நிறைய இருக்குது, பருப்பு போட்டிருக்கு வாசி, ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீரங்கக்காய். இட் இஸ் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பொரியலும் இல்லாமல் கிரேவியும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும் ஆக்சுவலி ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் மகேஸ்வரி. மத்தியானம் மை ஹெல்தி லஞ்ச் பிளேட். ஸோ அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரைஸ் போதும். அண்ட் கீரை குழம்பு அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிரேவி மாதிரி பண்ணேன், இது வந்து சைடு வச்சுன்னு சாப்பிட்லாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹெல்தி லஞ்ச். என்னோடய ஹெல்தி லஞ்ச் பிளேட் பார்த்திங்கன்னாக்கா கீரை குழம்பு, பேருங்கக்கா கிரேவி அண்ட் தென் ரைஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.